அனைவருக்கும் வணக்கம். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் குறித்து நம்ம இந்த பார்க்க போகிறோம். குரூப் டூ மெயின்ஸில் நமக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து 6 மார்க் கொஷின்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம சொல்லலாம். இது ஒரு சின்ன ஒரு திட்டம் தான், இருந்தாலும் இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்களையும் எழுதலாம். அப்பப்போ இதை பற்றின தகவல்கள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது என்று நம்ம சொல்லலாம். அப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை நம்ம ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீம் என்று நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதன் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, இத்திட்டம் 2019 பார்த்திங்கன்னா உணவு மற்றும் பொது வளங்கள் அமைச்சகத்தால் ஃபஸ்ட்டு ஒரு முன்மாதிரி திட்டமாக கொண்டு வரப்பட்டது. பின்னாடி July 1, 2020 நாடு முழுவதும் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது என்று நம்ம சொல்லலாம். அப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீமை வந்து ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், ONORC என்று நம்ம குறிப்பிடலாம். அப்போ ONORCங்கிறது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் என்று நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரே ரேஷன் கார்டு வந்து இந்தியா முழுமைக்கும் பயன்படுத்தக்கூடிய முறை என்று நம்ம சொல்லலாம். ஸோ இதன் மூலம் நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணக்கூடிய அட்டைகள் வந்து உங்களுக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க. மைக்ரண்ட் லேபர்ஸ், அதாவது இன்னொரு இடத்துக்கு வந்து பயணிப்பவர்கள் எங்கே வேணாலும் ரேஷன் பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் என்பது தான் இந்த திட்டத்தின் அடிப்படையான நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் யார் வந்து அதிகமாக பயனடைவார்கள் என்று பார்த்திங்கன்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அதிகமாக வந்து பயனடைவார்கள் என்று நம்ம குறிப்பிடலாம். அப்போ இந்த திட்டத்தை அறிமுகம் செய்தது என்று பார்த்தோமா உணவு மற்றும் பொது வளங்கள் துறை அமைச்சகம் என்று சொல்லலாம். 2019 மாதிரி திட்டமாக கொண்டு வரப்பட்டு July 1, 2020 முழுவதும் நடைமுறைக்கு வந்தது என்று நம்ம சொல்லலாம். அப்போ பொது வளங்கள் துறையில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. மேலும் போலி அட்டைகளும் இதன் மூலம் நீக்கப்பட்டது என்று நம்ம சொல்லலாம். அது ஆதார் விவரங்களை ரேஷன் விவரங்களோடு இணைக்கும் பொழுது போலி அட்டைகளுடைய தன்மைகள் வந்து குறைஞ்சது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் தங்களது உணவு தானியங்களை பெறுவதற்கு இந்திய குடிமக்களால் இயலும் என்பது தான் இத்திட்டத்தின் மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளமைந்த விஷயங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 2028 மாநிலங்கள், தற்போது இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இத்திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன என்று நம்ம சொல்லலாம். அசாம் தான் வந்து கடைசியாக வந்து இணைந்த மாநிலம் என்று நம்ம சொல்லலாம். அசாமோட இணைவிற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஆல் 28+8 36 அந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து இணைஞ்சிருச்சு என்று நம்ம சொல்லலாம். அப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீம் எதற்காக வந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதையும் நாம் பார்த்தலாம். முதல்ல வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது வளங்கள் முறை என்று சொல்லுவாங்க. இந்த பொது வளங்கள் முறை என்பது என்னென்னா, இந்திய மக்களுக்கு நியாயமான விலையில் உணவு தானியங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த பொது வளங்கள் முறையோட அடிப்படையான விஷயம். அப்போ இந்திய மக்களுடைய உணவு பாதுகாப்பு என்பது இதில் வந்து உறுதி செய்யப்பட்டுவிடும் என்பது தான் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ பொது வளங்கள் முறையில் அடிப்படையில் நம்ம ஊரில் ஃபேர் ப்ரைஸ் ஷாப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ரேஷன் கடைகள் என்று சொல்லக்கூடிய நியாய விலை கடைகள் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. நியாய விலை கடைகள் தோற்றுவிக்கப்பட்டு அங்கு நியாயமான விலையில் உணவு தானியங்கள் குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது என்று சொல்லலாம். இதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா 2013 நமக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்துச்சு, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்று நம்ம சொல்லலாம். அப்போ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 என்று நம்ம சொல்லலாம். இதன் அடிப்படையிலையும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது அர்பன் பகுதியில் 50% நபர்களுக்கும் ரூரலில் 75% மக்களுக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் என்பது இத்திட்டத்தின் நோக்கம். அப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த இந்திய அளவில் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டம்தான் இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீம் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இதன் சிறப்பு அம்சங்கள் பார்க்கும் பொழுது, முதல் சிறப்பு அம்சம் வந்து ஒருங்கிணைந்த பொது வளங்கள் திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுவாங்க. இந்த ஒருங்கிணைந்த பொது வளங்கள் துறையை நம்ம எப்படி சொல்லணும்னா, இன்டக்ரேட்டட் PDS என்று நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது ஒருங்கிணைந்த PDS என்று நம்ம சொல்கிறோம். அப்போது ஒருங்கிணைந்த பொது வளங்கள் திட்டத்தின் கீழே இதை ஒருங்கமைச்சிட்டாங்க. உணவு பாதுகாப்பு திட்டத்தின் பயனாளர்களில் அடிப்படையில் 86% மக்கள் வந்து இத்திட்டத்தின் கீழ் வந்துவிட்டார்கள் என்று நம்ம சொல்லலாம். அப்போ இந்தியாவில் உள்ள ஆல்மோஸ்ட் இந்த உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே பதிவு செஞ்சுருக்கக்கூடிய அட்டைதாரர்களில் 86% வந்து இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீமுக்குள்ளே வந்துட்டாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது. இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீம் என்பதை நம்ம தமிழில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் என்று நம்ம சொல்லலாம். அந்த திட்டத்தினில் இறுதியாக இணைந்த மாநிலம் அசாம் என்று நம் முன்னரே சொல்லியிருந்தோம். ஸோ அது இணைந்ததுனால அனைத்து மாநிலங்களுக்கும் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டது இத்திட்டம் என்று நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்தது ஒருங்கிணைந்த ரேஷன் அட்டைகளை வழங்குவதால்
போலி அட்டைகள் நீக்கப்படுவது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று நம்ம சொல்லலாம். அப்போ ஒருங்கிணைந்த ரேஷன் அட்டைகள் மூலம் போலி அட்டைகள் ஃபேக் கார்டோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு என்று நம்ம சொல்லலாம். ஸோ இது குறித்து இந்த உணவு வழங்கல் துறையோட செக்ரட்டரி அவர்கள் வந்து பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 கோடி போலி அட்டைகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ போலி அட்டைகளை நீக்குவதன் மூலமாக உணவு தானியங்கள் வந்து களவு போதல் என்பது வந்து தடுக்கப்படுது என்று நம்ம சொல்லலாம். அப்போ உணவு தானியங்களை சரியாக பயன்படுத்தப்படலாம் என்று நம்ம குறிப்பிடுறோம். இப்போ இடப்பெயர்வு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த இடப்பெயர்வு தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான இடத்துல ரேஷன் பொருளை வாங்கிக்கிறதுங்கிற அணுகுமுறை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க இந்த ரேஷன் பொருட்களுக்காக பயணிக்க வேண்டிய அந்த தொலைவு என்பது குறைகிறது என்று சொல்ல, எளிமையாக அணுகும் விதமும் இருக்கிறது என்று நம்ம சொல்கிறோம். அப்போ இது நாட்டு மக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள திட்டமாக அமைகிறது என்று நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கைரேகை உட்பட பல உயிரியல் அடையாளங்களை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க என்று நம்ம சொல்லலாம். பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் என்பதை வந்து தமிழில் உயிரியல் அடையாளங்கள் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ கைரேகைகள் பதிவு செய்யப்படுறதுனால யார் பயனாளரோ அவர் வந்தால் மட்டும்தான் இந்த சேவைகளை வந்து பெற முடியும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போது சேவைகள் பெறுவதில் மிக அடிப்படையான விஷயங்கள்லாம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ கைரேகை உட்பட பல உயிரியல் அடையாளங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆதார் விவரங்கள். ஆதார் விவரங்கள் ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்படுவதால் போலி அட்டைகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப குறையும் என்று சொன்னாங்க. அப்போ ஆதார் விவரங்கள் வந்து ரேஷன் அட்டையோட இணைவதனால் போலி அட்டைகளோட எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும் என்று சொன்னாங்க. அப்போது இது எல்லா பயன்பாடுகளும் வந்துடுச்சு. அப்போது இந்தியா முழுமைக்குமான ஒரு திட்டமாக இது இருக்குது. போலி அட்டைகள் வந்து குறைக்கப்படுகிறது. போலி அட்டைகள் குறைப்பது மட்டுமல்லாமல் உணவு தானியங்கள் வந்து தவறான நபர்களுக்கு செல்லும் முறை வந்து ரத்து செய்யப்படுகிறது. 4வதாக பார்த்தோம்னா மக்களின் உணவு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது என்று நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை விஷயங்களையும் வந்து நடைமுறைப்படுத்துகிறது இந்த திட்டம் என்று சொல்லலாம். ஸோ அப்போ இதோடைய சாதனைகள், சமீபத்திய சாதனைகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்தின் அடிப்படையில் 40,000 கோடி மதிப்புள்ள மானியம் வழங்கப்பட்ட உணவு தானியங்கள் மக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்போ மக்களுக்கு 40,000 கோடி மதிப்புள்ள உணவு தானியங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 2 ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ் என்று நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அப்பப்போ நியூஸ் பேப்பர் பார்த்து நீங்கள் இதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அதை முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, தனியாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த நம்பர்ஸ் எல்லாம் தனியாக ஃபைல் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ 40,000 crore மதிப்புள்ள மானியம் அளிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இத்திட்டத்தின் கீழ் வந்து பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக எத்தனை பரிவர்த்தனைகள் நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 710 மில்லியன் பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறது. அப்போ 1 மில்லியன்னா 10 லட்சம் யோசிச்சு பாருங்கள், 710 மில்லியன் பரிவர்த்தனைகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. அப்படின்னா இந்த திட்டம் ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மிக குறிப்பாக சொல்லும்போது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் 436 பில்லியன் பரிவர்த்தனைகளும், பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தில் 278 மில்லியன் பரிவர்த்தனைகளும் இருக்கிறது என்று சொல்லலாம். நாம் ஏற்கனவே உணவு பாதுகாப்பு சட்டத்தை பற்றி முன்னரே பார்த்துருந்தோம். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் தான் இத்திட்டத்தின் நோக்கம். இந்த சட்டம் அதுக்காக தான் இயற்றப்பட்டது, 2013 இயற்றப்பட்டது என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதோடைய நடைமுறைகள் குறித்து நம்ம தனி ஒரு வீடியோவே பண்ணியிருந்தோம், அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லையே. ஸோ அதுக்கடுத்து நான் பார்க்குறது பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனை. இந்த திட்டம் எதுக்காக வந்துச்சு என்று பார்க்கலாம். நமக்கு வந்து COVID-19 என்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதன் காரணமாக லாக்டவுன் வந்து கொண்டு வந்தாங்க அரசு. அப்போ லாக்டவுன் போடப்பட்ட நேரத்தில் மைக்ரெண்ட் லேபர்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அது மாதிரி விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு திட்டத்தை பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற ஒரு திட்டம் 2020 அறிமுகம் செய்யப்பட்டது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 கிலோ அரிசி அல்லது கோதுமையானது இலவசமாக வழங்கப்பட்டது. 5 கிலோ அரிசி மற்றும் 1 கிலோ பருப்பு வந்து இலவசமாக வழங்கப்பட்டது என்று நம்ம சொல்லலாம். அப்போ விலையில்லாத அரிசியை வந்து இந்திய அரசாங்கமும் அனைத்து நாட்டு மக்களுக்கும் வழங்கியது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இதெல்லாம் இந்த திட்டத்தின் சாதனைகளாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆல்ரெடி ஃபங்க்ஷனிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கீமையும் இன்டெகிரேட்டடாக எடுத்துகிட்டு போகிறதுனால தான் நம்ம இன்டெகிரேட்டட் பிடிஎஸ் என்று இதை நம்ம அழைக்கிறோம் என்று சொல்கிறோம். அடுத்தது சமீபத்திய டெவலப்மெண்ட்டாக இது டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆப்போட பேர் மேரா ரேஷன். மேரா ரேஷன் என்ற செயலியின் மூலம் நாம்
அப்பப்போ நடக்கக்கூடிய தகவல்களை நம்ம அந்த விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். இந்த ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை தமிழில் நம்ம நிகழ்நேர தகவல்கள் என்று புரிந்து கொள்ளலாம். அப்போது ரேஷனில் பொருள்கள் இருக்குதா, அது எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்குது என்பதை என்ற போன்ற தகவல் எல்லாமே மேரா ரேஷன் என்ற ஒரு செயலியின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது இந்தியாவின் 13 மொழிகளில் இந்த ரேஷன் அந்த செயலி வந்து கிடைக்கிறது என்று சொல்லலாம். மெரரேஷன் செயலி இந்தியாவின் 13 மொழிகளில் வந்து கிடைக்கிறது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கொண்டிருந்த பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீமுக்கு வந்து இருக்குது என்று நம்ம சொல்லலாம். இதோட நெகட்டிவ் இம்பேக்ட் என்னென்னு பார்க்கலாம், அல்லது சவால்கள். அப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீமோட சவால்களில் ஃபஸ்ட்டு தரவுகளில் உள்ள போதாமை மற்றும் குறைபாடுகள் என்று சொல்லலாம். அப்போ டேட்டா வந்து கரெக்டான ஒரு டேட்டாவாக இருக்காது என்று நம்ம சொல்லலாம். அப்போது போதாமை இருப்பதால் பயனாளிகளை கண்டறிவதில் சிரமங்கள் ஏற்படுகிறது என்று நம்ம சொல்லலாம். அப்போது இந்த சிரமங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களில் வந்து அந்த இம்ப்ராப்பர் டேட்டா என்று நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அதை சரி செய்கிறதுக்கு அரசு முயற்சி செய்யணும் என்று சொல்லலாம். ரெண்டாவது, ஆதார் விவரங்களை இணைக்கும் போது தொழில்நுட்ப ரீதியில் தவறுகள் இருக்குது என்று சொல்லலாம். எக்ஸம்ஷன் எரர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த மாதிரி விவரங்கள் வந்து சரியாக இணையாதனால் ஒரு சில பேருக்கு வந்து மிக கடுமையான பாதிப்பு வந்து ஏற்படுகிறது என்று சொல்லலாம். அப்போ ஆதார் விவரங்கள் இணைக்கும் போது தொழில்நுட்ப ரீதியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்திய 11வது மாநிலம் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ 11வது மாநிலமாக தமிழ்நாடு அறிமுகப்படுத்தி தன்னுடைய அத்தனை மாவட்டங்களுக்கும் இதை விரிவுபடுத்தியது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்ம ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீம் தொடர்பாக இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களாக நம்ம பார்க்குறோம். அப்போ திரும்பவும் இந்த ஸ்கீம் பற்றின பேசிக்கான விஷயங்கள் எடுத்துக்கிட்டோமா, ஒன் நேஷன் ஒன் ரேஷனில் நம்ம என்ன வேலிடான பாயிண்ட்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது 2019 ஒரு துணை திட்டமாக அறிவுப்படுத்தாலும் இது 2020 காலகட்டங்களில் தான் நடைமுறைக்கு வருகிறது என்று நம்ம சொல்லலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, டிஜிட்டைசேஷன் ஆஃப் டிஜிட்டலாக ஒரு தகவல்களை வந்து சேமிக்குது. அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் எல்லா தகவல்களையும் வந்து ரேஷன் பொருட்களை வந்து வழங்குகிறது என்று சொல்லலாம். அப்போ நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படுறதுனால குடிமக்களுக்கு தேவையான சேவைகள் வந்து கிடைக்கிறது என்று நம்ம சொல்கிறோம். அப்போ சேவைகள் ரொம்ப எளிதாக வந்து கிடைக்கிது என்று நம்ம சொல்லலாம். இதனால் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து ரொம்ப அதிகமாக பயன்பெறுகிறார்கள் என்று நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது உணவு பாதுகாப்பு திட்டத்தோட நோக்கம், அந்த நோக்கம் வந்து நிறைவேறுகிறது என்பதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் இதுதான் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது தமிழ் அதாவது கடைசி இறுதியாக நடைமுறைப்படுத்திய மாநிலம் வந்து அசாம் என்று நம்ம சொல்கிறோம். அசாம் தான் வந்து இறுதியாக நடைமுறைப்படுத்துது. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 11வது மாநிலமாக நடைமுறைப்படுத்துகிறது என்று சொல்லலாம். July 1, 2020 பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்தது என்று நம்ம சொல்லலாம். பொது வளங்கள் துறையில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய சீர்திருத்தமாக இந்த திட்டத்தை நாம் குறிப்பிடலாம். குரூப் 2 மெயின்ஸில் நமக்கு 6 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் என்று நாம் சொல்லலாம். அப்படியே நமக்கு 12 மார்க் 15 மார்க்லாம் கேட்கும்போதும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து நம்ம எழுதணும் என்பதையும் புரிஞ்சுக்கலாம். அப்பப்போ இந்த நியூஸில் வரக்கூடிய இந்த தகவல்களை நம்ம சேர்த்து வைத்துக்கொள்ளுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஜிகே சங்கர் சேனலில் குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனி கவனம் கொடுத்து எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நீங்கள் நம்ம லிங்க் இருக்குது, நம்ம இந்த வீடியோவோட லிங்க்லேயே மற்ற டாப்பிக்கோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கோம், அதாவது குரூப் 2 மெயின்ஸுன்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய்ட்டு மற்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு சொல்லி எடுக்கப்படக்கூடிய ஒரு தகவல்கள் என்பதை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் என்பது இந்த அடிப்படையான விஷயங்களை மட்டும்தான் கொண்டது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.